அனைவருக்கும் வணக்கம். இந்த தலத்தில் என்னுடன் பயணிக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்று புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று நாம் எடுத்திருக்கும் தலைப்பு விதவை மறுமணச் சட்டத்தினை பற்றினது. அதுவும் அதில் சொத்துரிமை சட்டத்தை நாம் முக்கியமாக அலச இருக்கிறோம். அதாவது ஒரு மனைவியானவள் கணவனை இறந்த பிறகு தன்னுடைய கணவனின் சொத்துக்களில் எப்படியெல்லாம் பாத்தியப்படுகிறாள் என்பது பற்றி சட்டம் என்ன சொல்கிறது என்பது பற்றியும் இங்கு பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு மனைவி மீண்டும் இன்னொரு திருமணம் செய்து கொண்ட பிறகு அவளுக்குண்டான சொத்துரிமை சட்டங்களையும் இங்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். இப்பொழுது பதிவிற்குள் செல்வோம். இந்து விதவை மறுமணச் சட்டம் 1886 இந்து விதவை மறுமணம் செய்து கொள்வதை சட்டப்பூர்வமாக்குகிறது. ஆனால் முதல் கணவனது சொத்தை அனுபவித்து வருவதை அவள் விட்டு கொடுக்க வேண்டும். அச்சொத்து இறந்துவிட்ட கணவனின் வாரிசுக்கு போய்ச் சேரும். அவளது இறப்புக்கு பின் நடைபெற வேண்டிய இந்நிகழ்ச்சி அவள் மறுமணம் செய்ததும் நிகழும். இந்து வாரிசுரிமை சட்டத்தின் பிரிவு 4 விஞ்சிய மதிப்புடையதாக இருப்பதால் விதவை மறுமணச் சட்டத்தின் செயல்பாட்டை அது சுருக்கிவிடுகிறது. வாரிசுரிமை சட்டத்தின் பிரிவு 4 தற்போது நிலவும் சட்டங்கள் அமலில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவை வாரிசுரிமை சட்ட விதிகளுக்கு முரண்பாடாக இருந்தால் அவை இந்துக்களுக்கு பொருந்தாது. இந்து குடும்ப பெண்கள் தன் குடும்பத்தை சார்ந்திரு நிலையில்தான் பெரும்பாலும் இருக்கின்றனர். சொத்தை வைத்துக் கொள்ளும் உரிமையும் சொத்தை விற்கும் உரிமையும் ஏறத்தாழ அவர்களுக்கு இல்லை அல்லது சொற்ப அளவில்தான் உள்ளது என்றே கூறலாம். தற்கால சமுதாய வளர்ச்சியில் பெண்களின் பங்கு அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு அரசியல் சாசனம் உத்தரவாதம் அளித்துள்ள உரிமைகளுக்கு ஏற்ப சம உரிமை வழங்கப்பட வேண்டும். வாரிசுரிமை சட்டம் 1956 வாரிசுரிமையில் சில அடிப்படையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்த முயன்று வருகிறது. இந்து சட்ட விதிகளின்படியும் அல்லது பழக்க வழக்கங்களின்படியும் அல்லது வேறு வகையிலும் இதுவரை இந்துக்களுக்கு பொருந்தியிருந்த வாரிசுரிமை சட்டங்கள் 1956 சட்டம் அமலுக்கு வந்த பிறகு அதன் பிரிவு 8 செல்லாதவையாக ஆகிவிடுகின்றன. உயில் எழுதி வைக்காமல் இறந்து போன ஒரு இந்து ஆணின் சொத்துக்கு உரிய வாரிசை தீர்மானிக்கும் புதிய உறுதியான ஷரத்துகள் இப்பிரிவில் அடங்கியுள்ளன. இப்பிரிவின்படி உயில் எழுதி வைக்காமல் இறந்த ஆணின் சொத்துக்கு முன்னுரிமை பெற்றவர்கள் பட்டியலில் முதல் பிரிவில் குறிப்பிடப்படும் உறவினர்கள் ஆவர். விதவை மனைவியும் இப்பிரிவில் குறிப்பிடப்படுபவரே. முதல் பிரிவில் சுட்டிக்காட்டப்படும் உறவினர்களைப் போன்றே விதவைக்கும் சமபங்கு கிடைக்கும். பழைய சட்டப்படி உயில் எழுதப்படாத ஆணின் சொத்துக்கு உரிமை உடையவர்கள் இறந்தவரின் மகனும் முன்னரே இறந்துவிட்ட மகனின் மகனும் அதாவது பேரனும் தந்தையை இழந்துவிட்ட பேரனின் மகனும் அதாவது கொல்லு பேரனும் ஆவர். இந்து பெண்களின் சொத்துரிமை சட்டம் 1937 மேலும் 3 வாரிசுகள் சொத்துரிமைக்கு தகுதி உள்ளவர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இறந்தவரின் விதவை மனைவி, முன்னரே இறந்துவிட்ட மகனின் மனைவி அதாவது மருமகள், முன்னரே இறந்துவிட்ட கொல்லு பேரனின் மனைவி ஆகியோர் ஆவர். இப்பொழுது 1956 சட்டத்தின்படி விதவை மனைவி, மகள், மகன் மற்றும் பட்டியலின் முதல் பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள பிற நபர்களும் இறந்தவரின் சொத்துக்கு வாரிசுரிமை உடையவர்கள் ஆகிறார்கள். இவர்கள் தவிர மற்றவர்களுக்கு சொத்தில் முன்னுரிமை கிடையாது. பிரிவு 14 இச்சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்னரோ அல்லது பின்னரோ இந்து பெண்மணிக்கு உடைமையாக கிடைத்த சொத்துக்களுக்கு அவரே ஏகபோக உரிமையாளர் ஆவார். இதில் எவ்வித கட்டுப்பாடும் கிடையாது. இச்சொத்தை விதவை மனைவி சுவாதீனமாக அனுபவித்துக் கொள்ளலாம். விதவை மறுமணம் செய்து கொண்டாலும் முதல் கணவனிடமிருந்து பெற்ற சொத்தை அனுபவிப்பதற்கு தடை விதிக்க முடியும். சொத்தின் அனுபோகத்திற்கு மறுமணம் தடைக்கல்லாக இருக்க முடியாது. 1956 சட்டத்தின் பிரிவுகள் 24 முதல் 28 வரையில் உள்ளவை வாரிசுரிமைக்கு தகுதியற்றவர்களை பற்றி குறிப்பிடுகிறது. கணவன் இறந்த பிறகு அவனது சொத்தை அடைந்த ருக்மணி தேவி என்னும் பெண் மறுமணம் செய்து கொண்டார். அவருக்கு முதல் கணவனிடமிருந்து பெற்ற சொத்தின் மீது உள்ள உரிமை நீடிக்குமா என்ற கேள்வி ஒரு வழக்காக பாட்னா உயர்நீதிமன்றத்திற்கு வந்தது.
இறந்துவிட்ட முதல் கணவரின் சொத்து மீதுள்ள உரிமையை ருக்மணி தேவிக்கு மறுக்க முடியாது என்று பாட்னா உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இறந்துவிட்ட மகனின் மனைவி அதாவது மருமகள் முன்னரே இறந்துவிட்ட கொல்லுப்பேரனின் மனைவி மற்றும் இறந்தவரின் சகோதரனின் மனைவி ஆகியோர் மறுமணம் செய்து கொண்டால் அந்த தேதியிலிருந்து உயில் எழுதாமல் இருந்தவரின் சொத்துக்கு அவர்கள் உரிமை கோர முடியாது. கஸ்தூரி தேவி எதிர் டெப்டி டைரக்டர் ஆஃப் கன்சாலிடேஷன் 1976 என்ற வழக்கானது உயர்நீதிமன்றத்தின் முன் வந்தது. இதில் வைக்கப்பட்ட கேள்வி ஒரு கற்பிழந்த தாய் தனது மகனின் சொத்தை அடைய முடியுமா என்பதுதான். அதற்கு முடிவு கூறிய நீதிபதிகள் தாய் மறுமணம் செய்து கொண்டால் அவளுக்கு ஏற்கனவே இருந்த சொத்துரிமையை மறுக்க முடியாது என்று இந்து சட்டம் கூறுகிறது. வாரிசுரிமையானது இந்து வாரிசுரிமை சட்டத்தால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது. கஸ்தூரிக்கு மறுமணம் செய்து கொண்ட பின் சொத்துரிமை கிடையாது என்பதை விவாதத்திற்காக மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். இறந்துவிட்ட கணவனின் விதவையாக கோராமல் ஒரு மகனின் தாய் என்ற ஸ்தானத்தில் மகனின் சொத்துக்கு உரிமை கோருகிறார். மறுமணம் செய்தது தாயாக இருந்தாலும் விதவையாக இருந்தாலும் வாரிசுரிமை தடை செய்யப்பட வேண்டும் என்று டெப்டி டைரக்டர் நினைப்பதாக தோன்றுகிறது. கற்பிழந்ததாலோ மறுமணம் செய்ததாலோ மகனின் சொத்துக்கு வாரிசாக ஆவதை தடை செய்ய முடியாது என்று இந்து சட்டம் கூறுகிறது. மேலும் அவர்கள் கூறுகையில் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள புனிதமான உறவின் அடிப்படையில்தான் வாரிசுரிமை தீர்மானிக்கப்படுகிறது. விதவை மறுமணம் செய்யும் பொழுது இறந்துவிட்ட கணவனுடனான புனித உறவு முறிந்து விடுகிறது. இதுவே வாரிசுரிமைக்கான தடையை ஏற்படுத்தி விடுகிறது. இதனால் புதிய குடும்பத்தில் நுழையும் போது பழைய குடும்பத்தில் இருந்து கிடைத்த சொத்துரிமையை பெற தகுதியற்றவளாகி விடுகிறாள். ஆனால் தாயை பொறுத்தவரை விஷயம் வேறு வகையானது. தாய் மறுமணம் செய்தால் வாரிசுரிமையை இழப்பதில்லை என்று இந்து சட்டம் கூறுகிறது. கற்பிழந்த தாய்க்கும் கற்பிழந்த விதவைக்கும் உள்ள வித்தியாசம் இந்து சட்டத்தில் கூறப்பட்டுள்ளதை விளக்குவதற்காகவே அதை இங்கு குறிப்பிடுகிறேன். எனவே கஸ்தூரி தேவி என்னும் தாய்க்கு வாரிசுரிமை உண்டு என்று முடிவு செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் இந்த கருத்தை கல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது கஜேந்திரா எதிர் கருணாதர் 1978 என்ற வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்து வாரிசுரிமை சட்டத்தில் கற்பிழந்த மறுமணம் செய்து கொண்ட விதவைக்கு கணவனது சொத்தில் உரிமை இல்லை என்று எந்த இடத்திலும் கூறப்படவில்லை. எனவே பழைய இந்து சட்டத்தையே பின்பற்றலாம் என்பது அவர்களது கருத்து. இந்து விதவை மறுமணச் சட்டம் 1983 ரத்து செய்யப்பட்டது. இந்து வாரிசுரிமை சட்டத்தின் பல பிரிவுகளையும் கருத்தூன்றி படிக்கும் பொழுது, குறிப்பாக உட்பிரிவு 4 மற்றும் 23 படிக்கும் பொழுது, பிரிவுகள் 24, 25, 26 கூறப்பட்டவை தவிர இந்து சட்டத்தில் காணப்படும் வேறெந்த தகுதி இழப்புகளையும் இந்து வாரிசுரிமை சட்டம் நீக்கிவிட்டது என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. பிரிவுகள் 24 முதல் 26 உள்ளவற்றில் விதவையானவள் கற்பிழந்தால் சொத்துக்கான உரிமையை இழக்க நேரிடும் என்று எந்த இடத்திலும் கூறப்படாததால் கற்பிழப்பை ஒரு தகுதி இழப்பாக நாம் கருத முடியாது. பெண்ணுக்கு கிடைக்கும் ஸ்திரீதான சொத்துக்களை பொறுத்தவரையில் அது அவளுக்கு கணவனிடமிருந்து பணமாகவோ அல்லது நகையாகவோ அல்லது தானம் வாரிசுரிமை பாகப்பிரிவினை ஆகியவற்றின் மூலம் கிடைத்த அசையா சொத்துக்களாகவோ அல்லது வேறு எவ்வகையிலும் கிடைத்த சொத்துக்களாகவோ இருக்கலாம். எப்படி இருப்பினும் அந்த சொத்துக்களின் மீது அவளுக்கு முழு உரிமை உண்டு. அந்த சொத்துக்களை அவள் தன் இஷ்டம் போல் சுவாதீனம் அனுபவித்து வரலாம். அவற்றை விற்கவோ அல்லது யாருக்கும் தானமாக அளிக்கவோ அவளுக்கு முழு உரிமை உண்டு. அவளது சொத்தின் மீது அவளுக்குள்ள உரிமையை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அவளது கணவனாயிருந்தாலும் அல்லது அவள் கூட்டு குடும்பத்தில் இருந்தால் அதன் கர்த்தாவாக இருந்தாலும் அவளது சொத்தின் மீது உரிமை பாராட்ட முடியாது. என்ன நண்பர்களே, ஒரு பெண்ணானவள் விதவையாகும் நிலையே சோகம். அதற்கும் மேல் பெரிய சோகமாக இந்த சொத்து பிரச்சனைகள் பரிணமிக்கின்றன. இப்பொழுது ஒரு விதவை பெண் மனைவியாக அவளுக்குரிய சொத்துரிமையும் ஒரு தாயாக அவளுக்குரிய சொத்துரிமை பற்றியும் தெளிவாக அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த விழிப்புணர்வு பதிவினை அனைவருக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் அல்லவா? உடனே ஷேர் பண்ண வேண்டியதுதானே. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.